வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல் இப்போ பார்க்க போகிறது குரூப் டூ தேர்வு சம்மந்தமான ஒரு சின்ன விஷயந்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ இன்னும் ஆறு நாட்களில் விடை குறிப்பு குரூப் டூ தேர்வுக்கான விடை குறிப்பு இன்னும் ஆறு வேலை நாட்களில் வெளியிடப்படும் தேர்வு தேர்வுத்தால் திருத்தும் பணிகள் இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் வரை நடைபெறும் விரைவில் குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் பேட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குரூப் டூ அதற்கான எக்ஸாம் அப்படின்றத எழுதியிருத்திருப்பீங்க ஸோ இந்த குரூப் டூ எக்ஸாமுக்கான விடைக்குறிப்புகள் இன்னும் வந்து ஆறு நாட்களில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு மாதத்தில் வந்து எக்ஸாமுக்கு அந்த பேப்பர் திருத்துகிற பணிகள் வந்து நிறைவடையும் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காங்க ஏன்னா டிஎன்பிஎஸ்சி தலைவராக பொறுப் பொறுப்பேற்கும் போதே அவங்க சொன்ன ஒரே விஷயம் தேர்வும் தேர்வுக்கான முடிவுகளும் கரெக்டான நேரத்தில் நம்ம வந்து கொடுப்போம் அப்படின்ற தகவலை அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ சேம் அதே போல் தான் அடுத்த கட்ட மூ அப்படின்றதும் இருக்குது ஸோ தேர்வுக்கான ரிசல்ட் அப்படின்றது கூடிய விரைவிலே பப்ளிஷ் ஆகும் அப்படின்ற தகவல் சொல்லியிருக்காங்க சேம் அதே போல் குரூப் ஃபோருக்கான ரிசல்ட்டும் கூடிய விரைவிலேயே தெரிய வரும் அப்படின்ற தகவலும் கூடுதல் தகவலையும் கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்படின்ற மாதிரி ரொம்ப டைம் லென்த்து இழுக்காது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோருக்கான ரிசல்ட்டும் வந்துடும் இதற்கான விடை குறிப்புகளும் கரெக்டாக ஆறு வேலை ஆறு ஏழை நாட்கள் வேறு ஆறு நாட்கள் வேறு ஸோ ஒர்க்கிங் டே ஆறு நாள் அந்த ஆறு நாளில் வந்துடும் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் இந்த வாரம் சனிக்கிழமை அல்லது அடுத்த வாரம் மண்டே அந்த டைமில் வந்து விடை குறிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா ஃப்ரைடே கூட வந்துடலாம் வர்றதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது குரூப் டூக்கு அஃபிஷியல் கீ ஓகேங்களா ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ